இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் முக்கிய மேற்கோள்களை நம்ம பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் இருபத்தி ஏழு மேற்கோள்கள் வரும் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்ற பாடலை பாடியவர் யார் தூ அரங்கன் எந்த நூல்னால் செந்தமிழ் அந்தாதி என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவையே என்று கூறியவர் யார் தொல்காப்பியர் நெட்டெழுத்து ஏழும் ஓரெழுத்து ஒரு மொழி குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு நிலவே என்று கூறிய நூல் எது தொல்காப்பியம் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி முனின் என்று கூறும் நூல் திருக்குறள் வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்று பாடியவர்கள் யார் சித்தர்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறும் நூல் திருக்குறள் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல என்று கூறும் நூல் நாளடியார் இளமையில் கல் என்பது முதுமொழி ஏடு என்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டார் என்னும் வீடென்று கல்வி என்று பாடியவர் யார் குளோத்துங்கன் அன்புடைமை ஆன்ற குடிபிரத்தல் என கூறும் நூல் திருக்குறள் நல்லியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியாள் என்று கூறும் நூல் புறநானூறு டுடுக்கை தாழந்தக்கை சாரணடம் பயில்வார் என்று கூறும் நூல் சம்பந்தர் தேவாரம் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தத்தம் மழலை சொல் கேளாதார் என்று கூறும் நூல் திருக்குறள் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் என்று கூறும் நூல் திருப்பாவை சங்கொடு தாரை தாளம் தளங்களில் முழங்கி என்று கூறும் நூல் பெரிய புராணம் மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் என்று கூறும் நூல் நாச்சியார் திருமொழி கலை உணக்கிழிந்த முளவு மருள் பெரும் பழம் என்று கூறும் நூல் புறநானோரு காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை என்று கூறும் நூல் நன்னூல் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது ஒரு பழமொழி வண்புகள் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம் போந்தை வேம்பே ஆரென வருவும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் மீனோடு நெற்குவை மிசையம் மனை மறுக்குந்து என்று கூறும் நூல் புறநானூறு களம் தந்த பொற்பரிசம் கலித்தோனியால் கரை சேர்க்குந்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு நெல்லும் உப்பும் நேரே ஊரிர் என்று கூறும் நூல் அகநானூறு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்ற பாடலுக்கு உரியவர் எம் ஜி ராமச்சந்திரன் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோளா என்ற பாடலுக்கு உரியவர் எம் ஜி ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆர் சிறு இலை நெல்லிக்கணி சிறு இலை நெல்லிக்கணி கூறியது என்ற பாடலை பாடியவர் யார் ஒளவையார் இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி நோன் கால் திருத்தி நெய்யணிந்து என்ற பாடலை பாடியவர் யார் ஒளவையார் அவ்வளோதான் இனி ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கிய மேற்கோள்களை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்